சென்னையில் தனியார் பள்ளி நிர்வாகம் பள்ளியை இடித்துவிட்டு வணிக வளாகம் கட்ட முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி மாணவர்களும் ஆசிரியர்களும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை தாஸ் பிரகாஷ் பகுதியில் அமைந்துள்ளது சர் எம்சிடி முத்தையா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி. பழம்பெருமை மிக்க இப்பள்ளியில் 2000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியை இடித்துவிட்டு வணிக வளாகம் கட்ட பள்ளி நிர்வாகம் முயற்சித்து வருவதாகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஆசிரியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பள்ளி நிர்வாகத்தின் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்து பேசிய மாணவர்கள், வகுப்பறை, விளையாட்டு மைதானம், கழிவறை, வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட இடங்களை பயன்படுத்த விடாமல் பள்ளி நிர்வாகம் இடையூறு கொடுப்பதாகவும் ஆசிரியர்கள் சிலர் நீக்கப்பட்டுள்ளதோடு தங்களுக்கு புத்தகங்களும் வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். ஆனால் பள்ளியை வணிக வளாகமாக மாற்றுவதாக கூறப்படுவது வெறும் புரளி என்று பள்ளி நிர்வாகம் கூறியிருப்பதாக பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் கோவிந்தசாமி கூறினார். ஆசிரியர்கள் சேர்ந்து அவங்க உள்ளிருப்பு போராட்டம் நடத்த காரணமே ஒரு ஆசிரியர் மீது அவங்க மெமோ கொடுத்தாங்க, இன்னொரு ஆசிரியர் சஸ்பெண்ட் பண்ணாங்க. இதுக்குதான் இங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. வெளியே சொல்றது வந்து இவர் வந்து கஷ்டப்பட்டு இந்த பில்டிங் எடுத்துக்கிறாருன்னு பரப்பிவிடுறாரு. ஆனா அந்த அதுக்கான அத்தனை ஆதாரத்தையும் ஜே டைரக்டர் கொடுத்துட்டாரு. இந்த பள்ளியுடைய வளர்ச்சிக்காக 68 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கிறாரு. அதுக்கு மேல செய்யக்கூடிய அத்தனை இதையும் எழுத்துப்பூர்வமா இங்க கொடுத்து கரஸ்பாண்ட் கொடுத்துக்கிறாரு. தொடர்ந்து இந்த பள்ளி இன்னும் 100 வருஷம் இது நடக்கும்ன்றது உறுதி. ஏற்கனவே இவ்வாண்டு பள்ளிகளும் வகுப்புகளும் காலதாமதமாக துவக்கப்பட்டுள்ள நிலையில் இப்பள்ளியில் நடக்கும் போராட்டத்தால் மாணவர்கள் மேலும் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது.